ஹை ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இது நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிதாப் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம்னா, இந்த மலையை தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி, இதில் ஒரு சின்ன ஒரு ஹைக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஹைக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி இந்த சிதாப் மவுண்டனில் ஒரு ஹைக் போகலாம் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்திருக்கேன். இப்போ ஹைக்கிங்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூட யாரார் இருக்கா அப்படின்ட்டு. நம்மளுடைய ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் தான். ஹைக்கிங்னாலே சதீஷ் கூட வந்துடுறாரு. ஹாய் சதீஷ். இவர் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ஜஸ்டின். அவங்க நம்ம மூணு பேர் சேர்ந்துட்டு இன்றைக்கி இந்த மலையில் ஹைக் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது அப்படி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது போக போக ஒவ்வொன்றா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிதாப் ஹைக்கிங் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக மட்டும் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பார்த்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மலை மலையெல்லாம். இதில் தான் பாருங்கள் நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இதில் போகிறதுனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுக்கு வர்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறது தான், உங்களுக்கு தேவையான ஷூஸ் நல்ல ஷூ வேணும் ஹைக்கிங் போகிறதுக்கு. ஸோ இப்போ நான் எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வீடியோ எடுக்க முடியுங்கிறது தெரியல. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கனாலே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. மேபி கொஞ்சம் நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு மலைக்கு அந்த சைடு போயிட்டு கூட நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். மஸ்கட் அல்குவேர்லேருந்து இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் ஆச்சு. இது வர்றதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்ரா அந்த வழியாக தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். இது ரெண்டு வழியாகவும் நீங்கள் வரலாம். ஒன்று வந்து நீங்கள் கந்தாப் வழியாக அந்த சைடு போயிட்டு கூட நீங்கள் சுற்றி வரலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஓல்டு மஸ்கட் வழியாக கூட இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகலாம். இதனுடைய லொக்கேஷன் லிங்க் வந்து நான் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து வரதா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் மஸ்கட்டுக்கு யார் டூரிஸ்ட் வந்தாலும் ஹைக்கிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மவுண்டனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் ரெண்டு ஹைக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சால்ஸ்டர் மவுண்டன் ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மத்ராலேயே வந்து ரியாம் பார்க் ஹைக்கிங் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுடைய மூணாவது ஹைக்கிங் இந்த சேனலில். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சதீஷ் அவங்கெல்லாம் முன்னாடி மேலே போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிலேவாக தான் வந்தேன் இந்த ட்ரெக்கிங்க்கு. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் தான் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் டிசைட் பண்ணுவோம். நம்ம ட்ரெக்கிங் ஆர்கனைசர்னு பார்த்திங்கன்னா சதீஷ் தான். அவர் தான் டக்குன்னு பிளான் பண்ணுவார், நைட்டு தான் சொல்லுவார் காலையில் போகலாமான்னு. சரி வரலாம், இன்றைக்கி வரலாம், இங்கே வரலாம் வேணாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் பார்த்து தான் வரணும். நான் கையில் கேமரா வச்சுருந்தாலும் பார்த்து கவனமாக தான் போயிட்டுருக்கேன். பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏணி இருக்கு மேலே ஏறுறதுக்கு. இதுதான் வழி. சதீஷ் ஆல்ரெடி சொல்றாரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், கேமரா உள்ள வச்சுட்டு ஒழுங்கா வா அப்படிங்கிறாரு. போவோம். இப்போ இந்த இதில் ஏற போகிறோம். பாருங்க மேலே சதீஷ் ஏறிட்டு இருக்காரு. ஓகே, நான் உங்களை மேலே வந்துட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலை மேலே ஏறி வந்து நின்றுட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பின்னாடி இந்த வியூ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்களேன் கடல். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம கீழே இறங்கினோம்னா ஓரளவுக்கு அப்படியே டவுன் ஸ்ட்ரைப்பாக தான் போயிட்டுருக்கு. அநேகமாக அந்த பீச் ஓரமாக தான் நம்ம போயிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்டகாசமான ஒரு ஏரியாவாக இருக்குது. என்ன நாங்கள் வந்து பாருங்கள், அவர் என்னை திரிகிட்டே இருக்காரு. 6 மணிக்கு வர சொன்னால் 8 மணிக்கு வந்திருக்கேன்னு திரிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூங்கிட்டேன். 2 கால் பண்ணி நான் தட்டி எழுப்பி தான் கூப்பிட்டு வந்தார். என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் அப்படி நடக்கிறது தான், வழக்கமான சொதப்பல் தானே. சரி வாங்க, இந்த டைம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு போகிறப்ப தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
வித்தியாசமாக தான் இருக்குது. ஆமாம், 6 o'clock வாங்க, கண்டிப்பாருங்க. சதீஷ் என்னமோ திட்டிகிட்டே இருக்காரு, நீங்கள் சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. என்ன சொல்கிறீங்க? 6 o'clock வாங்க, சன்ரைஸ் பார்க்க வாங்க, கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும். ஆமாம், 6 o'clock. ஸோ இன்னும் நிறைய நண்பர்கள் பின்னாடி வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் எந்த பக்கம் விருப்பப்படுறீங்களோ அங்கே பக்கம் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளும் இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு போக போக மற்ற இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய். ட்ரக்கிங் ஒரு வித ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், என்னை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க, நான் பார்த்து கேமரா பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கிறேன், நீ மெதுவாக வா, நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எப்படி ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குடா, பார்த்து கை கட்டி இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. தலையோட சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நம்ம இப்போ இந்த மாதிரி வலையத்தான் வந்தோம். பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் கடும் போட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்த பக்கம் போகலாம். வரீங்களா? சரி, ட்ரக்கிங் வந்துட்டு இந்த மாதிரி ஓடுறதெல்லாம் குசும்பு, நீங்கள் பார்த்து வாங்க. நான் சும்மா தமாசு பண்ணேன், இந்த இடத்துலேருந்து எப்படி இறங்குறதுன்னு தான் தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த இடத்த பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே எப்படி இறங்குறது, இல்லை இது மேலே அப்படி அப்படி சுற்றி போய் எப்படி வரலாமா அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். இல்லை இல்லைன்னா இல்லையும் கொஞ்சம் தாவி தவி இல்லை இறங்கிடலாம் நினைக்கிறேன். ட்ரைலண்டருக்காக சதீஷ் அந்த சைடு போகிறாரு, அவர் ஓகேன்னு சிக்னல் கொடுத்தாருனா வருவோம், இல்லை கீழே விழுந்தாருனா நாங்கள் இப்படி போய் அவரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம ஜஸ்டின் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த வழியில் இறங்கிடலான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்லிப் ஆகுது, பார்த்து வரணும் அதான் சொன்னேன். அடுத்த ஏரியா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சூப்பருங்க, அப்படியே ஒரு பீச் ஓரமாகவே வந்துட்டோம். பட் இதில் என்ன சிக்கல்னா, இங்கேருந்து எப்படி கீழே போகிறது? தவுந்து தான் போகணும் பாருங்க, தவுந்து போகணும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம கேமராவெல்லாம் இப்போ பேக்கப் பண்ணி உள்ளே வச்சுட்டு கீழே போயிட்டு வா. உங்க ஒரு ஸ்பீட் போட் அட்டாட அட்டகாசமாக போயிடுது. இந்த இடத்துல இப்படி தான் போகணும். இதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு
சி ஷோரில் நின்று அப்படியே அந்த கல்லில் நடந்துட்டு நல்லாயிருக்கு இப்படி போகிறதுக்கு. பின்னாடி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கல் பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவே இருக்குது. சரி, நம்ம அப்படியே நடந்து இந்த சைடு போயிடலாம், இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, முன்னாடி போயிட்டுருக்காரு ஜஸ்டின், நம்மளை போய் ஜாயின் பண்ணுவோம் வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறது நம்ம அப்படி கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, அடுத்தது எங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு போட் போயிட்டுருக்கு. இந்த கல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அங்கே அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த வழியாக வந்தாச்சு. இப்போ இதில் நடக்க போகிற மேலே ஏறியாச்சு. அடுத்த பக்கம் சூப்பராக இருக்கு. இங்கேயும் ஒவ்வொரு இடத்துலையும் லொக்கேஷன் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள், நல்லா கெஸ் வாங்குது. பேசிகிட்டே வந்துட்டுருக்குல்ல. சரி, இப்போ கீழே இறங்கிட்டு அங்கே என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா, மலையில் ட்ரக்கிங்கெல்லாம்ட்டு வந்தோம், திடீர்னு மலைக்கடையில் இந்த மாதிரி ஒரு சீஷோர், அருமையான ஒரு கடற்கரை, ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த கரையிலேயே அந்த மலை மேலே அப்படியே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம இன்னொரு லொக்கேஷன் வந்தாச்சு, அப்படியே ட்ரெக்கிங்கில் வந்துட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் இந்த முதல் உலகப் போர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த உலகப் போரில் மறைந்த காமன்வெல்த் வீரர்களுடைய சிமெண்ட்ரி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த வீரர்களுடைய நினைவிடம். பாருங்க, 17th November 1913, ஏஜ் 29 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீரர்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்கு. இந்த மாதிரியான புது புது இடங்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது.
மஸ்கட்டுக்கு யாராவது டூர் வந்தாலும் சரி, மஸ்கட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹைக்கிங் வர மாதிரி இருந்தால், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் இந்த ட்ரெக்கிங்கோட கடைசி பகுதி. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போகிறதா இருந்தால் அப்படியே இந்த கடல் ஓரமாகவே நடந்து போயிட்டு வரலாம். அப்படியே போய் சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு, சும்மா போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கு, இப்போ கொஞ்சம் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நடந்து போயிட்டுருக்குறோம். நான் பாருங்கள், இந்த பாறையிலெல்லாம் இன்னும் ஈரம் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சிமெண்ட்ரி இருக்குது. உங்களுக்கு ஜூமில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இங்கேருந்து ரிட்டன் கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்த வழியாகவே தான் ரிட்டன் போகிறோம், அதனால் ரிட்டன் போகிறத வந்து நான் வீடியோ காமிக்க போகிறதில்ல. உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.